ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை நாள் எங்கடா போனேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இத்தனை நாள், 1.5 மாதமாக நம்ம இந்த சேனலில் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணல, எதுவுமே போடலை. என்னடா ஆச்சு அப்படின்னு உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றுமே ஆகலை, கொஞ்சம் சோம்பேறி ஆகி போச்சு வீடியோ போடுறதுக்கு. அதனால தான் நான் இந்த 1.5 மாதமாக வீடியோ போடவே இல்லை. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடாமல் இருக்கிற வேலை வந்து இருக்காது. இனிமேல் கண்டினியூஸாக நம்ம எப்பவும் போல படிக்க ஆரம்பிச்சிடலாம், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை, அதாவது நம்ம 9th 5th யூனிட்டியோட நிப்பாட்டி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9th 5th யூனிட்டில் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படிங்கிற விரிவானத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில், அதாவது இந்த லெசனில் முக்கியமான இம்பார்ட்டண்டான கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் தெளிவாக மேட்டாப்பில். அதுக்கப்புறம் நம்ம ஒன் வேர்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து நம்ம பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறவர் நமக்கு எல்லாருமே தெரியும். பேரறிஞர் அண்ணா வந்து தெரியாத யாருமே இல்லை. அவர் வந்து வானொலி, அதாவது ரேடியோவில் பேசின ஸ்பீச்சை தான் இதில் வந்து நமக்கு லெசனாக விரிவானமாக கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலத்தில் இப்போ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, ஆனால் மனுஷங்களோட மனவளம் வந்து வளரல அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றினது தான் இந்த விரிவானம். நம்ம வீட்டில் எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது, சேர் இருக்குது, டேபிள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேணும், அதாவது வீட்டுக்கு ஒரு லைப்ரரி வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பு வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. நான் அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அவர் ரேடியோவில் உரையாற்றினது தான் அவங்க வந்து இதில் லெசனாக கொடுத்துருக்குறாங்க. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணாவோட வானொலி உரை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் அறிஞர் அண்ணா. தமிழிலும் சரி, இங்கிலீஷ்லையும் சரி, ரொம்ப சரியாக சூப்பராக பேசக்கூடிய ஆள்னா யார், பேரறிஞர் அண்ணா. தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அழைக்கப்படுபவர் பேரறிஞர் அண்ணா. தென்னகத்து பெர்னாட்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியதையும் பேரறிஞர் அண்ணாவை தான் தென்னகத்து பெர்னாட்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 1 ஆண்டு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி, அதாவது இவர் 1 வருஷம் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் இங்கிலீஷ் சூப்பராக பேசுவார் போல் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவர் 1 வருஷம் வந்து இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் பெத்தநாயக்கன் பேட்டையில் கோவிந்தப்பன் நாயக்கன் பள்ளி அந்த ஸ்கூலில் வந்து ஒரு வருஷம் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ், அதாவது இவர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ரூல், ஹோம் லேன், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி, இத்தனை இதழ்களில் இவர் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு, ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவர் துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு இதழ், குடியரசு இதழ். இந்த 2 இதழில் இவர் வந்து துணை ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்கிறாரு. மீதியில் எல்லாத்துலேயுமே ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றி அமைத்தவர் பேரறிஞர் அண்ணா. இது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் சென்னையே அப்படிங்கிறது தமிழ்நாடாக மாற்றினார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும், அதாவது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாரு. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே கதை, அதாவது கதை அப்படிங்கிறவர் உலகத்தில் சாகாவரம் பெற்ற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் தான். உலகத்தில் சாகாவரம் பெற்ற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான். ஏன்னா அது கரெக்டு தான், புத்தகங்களுக்கு வந்து சாவே கிடையாது. நம்ம மனுஷங்க கூட அழிஞ்சால் கூட அந்த புத்தகங்கள் வந்து எத்தனை வருஷங்கள் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அது வந்து அழிவே அழி கிடையாது. அதனால தான் அவர் வந்து சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சீர்காழி ரங்கநாதன் பிறந்த நாளை தேசிய நூலாக கொண்டாடப்படும் நாள் 8 ஆகஸ்ட் 9ஆம் நாள். இதில் 2 கொஸ்டின் இருக்குது. ஓகே, 2 கொஸ்டின் இருக்குது. அதாவது தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படும் நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஓகே, அதே இது தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாள் ஆகஸ்ட் 9ஆம் நாள் யாரோட பிறந்த நாளை நம்ம வந்து தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம். இது வந்து 2வது 1 மார்க். ஃபஸ்ட்டு வந்து எப்போ, அதாவது இது யாரோட பிறந்த நாளை, சீர்காழி அரங்கநாதன் அப்படிங்கிறவரோட பிறந்த நாளை தான் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுறது. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன். அதாவது நான் இன்னும் படிக்காமல் இருக்க புத்தகத்தை யார் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்காங்களோ அவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகம் லிங்கன்.
நடுவணரசு அண்ணாவின் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு, அதாவது நடுவணரசு அண்ணாவோட உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபா நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 2009 வெளியிட்டிருக்கிறாங்க. புகழுக்குரிய நூலகங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்னும் புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அதாவது தஞ்சாவூரில் இருக்கு. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகிறது, அதாவது இந்தியா மொழியில் எல்லா ஓலைச்சுவடிகளுமே இந்த நூலகத்தில் வச்சு பாதுகாக்கப்படுது. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் சென்னை. சென்னை எழும்பூரில் கன்னிமாரா நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகம் இருக்கு, நான் போனதில்லை, நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து உலகத்திலே தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம்னா கன்னிமாரா நூலகம் தான். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் புதல் நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம், அதாவது இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம், அதாவது ஜென்ரல் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்த தேசிய நூலகம். இந்தியாவிலே பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற தேசிய நூலகம் தான் இந்தியாவிலே இருக்கிற பெரிய நூலகம். இது வந்து 1836 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை 1953 தான் பொதுமக்களுக்கு அனுமதி வச்சுருக்கிறாங்க, பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எங்கே இருக்குன்னா அமெரிக்கா. உலகத்திலே மிகப்பெரிய லைப்ரரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸில் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த PDF உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் PDF அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை.